சிவாய நம ஓம். அனைத்துலக சித்தரடியார்களுக்கும் சிவனடியார்களுக்கும் ஆன்மீக மக்களுக்கும் அடியேனின் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இன்று நாம் காணப்போவது திருமூலர் இயற்றிய திருமந்திரம் என்ற தொகுப்பிலிருந்து 14 மற்றும் 15 ஆகிய இரு பாடல்களும் அதனை சார்ந்த பொருளையும் நாம் இன்று காணலாம். அடியேன் தற்பொழுது 14வது பாடலை வாசிக்கின்றேன். கடந்து நின்றான் கமலம் மலர் ஆதி, கடந்து நின்றான் கடல் வண்ணம் எம் மாயன், கடந்து நின்றான் அவர் கப்புறம் ஈசன், கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே. இந்த பாட்டில் நாம் விரித்து அதனுடைய தெளிவான அந்த வார்த்தைகளோடு சேர்ந்து படிக்கணும். திரும்பவும் அடியேன் வந்து படிக்கிறேன். கடந்து நின்றான் கமலம் மலராதி, கடந்து நின்றான் கடல் வண்ணம் எம் மாயன், கடந்து நின்றான் அவர் கப்புறம் ஈசன், கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே. இப்போது இதற்கான பொருளை பார்க்கலாம். முதல் வரி வந்து கடந்து நின்றான் கமலம் மலராதி, கடந்து நின்றான் கமலம் மலராதி. இப்போ இதிலேயே வந்து சூட்சுமமாக ஐயா என்ன சொல்கிறாரு, கடந்து நின்றான் கமலம். கமலம்ங்கிறது தாமரை மலர், தாமரை மலரை தான் நம்ம அப்படி சொல்கிறோம். கடந்து நின்றான் கமலம்னா இப்போ தாமரை மேல் மலர் மேலே உட்கார்ந்துருக்கிறது யார், பிரம்மன். ஸோ உலக சிருஷ்டிக்கு காரணகர்த்தாவான பிரம்மன், அந்த பிரம்மனையும் கடந்து நின்றான் ஆதி மலர். ஆதி அப்படின்னா அந்த கமலம் மலர் மேலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிரம்மன், சிருஷ்டிகர்த்தாவான படைக்கும் தொழிலுக்கு அதிபதியான பிரம்மனையும் கடந்து நின்றவனான ஈசனே அப்படிங்கிறார். அடுத்தது கடந்து நின்றான் கடல் வண்ணம் எம் மாயன். கடந்து நின்றான்னா அதே மாதிரி அடுத்தும் கடந்து நிற்கிறார் யார், கடல் வண்ணம். கடல் வண்ணம்னா அப்படின்னா என்ன, நீல வண்ண கண்ணன், அதுதான் அந்த வண்ணம். நீலவண்ணன் எங்கே உட்காந்துருக்கான், திருப்பார்கடலில். திருப்பார்கடலில் அனந்த சயனத்தில் மகாலட்சுமியோட திருமகளோட அமர்ந்திருக்காரு. அது யார், மாயன்கிறது யார், அந்த ஸ்ரீமன் நாராயணன் மகான், சரியா. ஸோ அந்த நீலவண்ண கண்ணனையும் கடந்து நின்றவன் யார், எம் ஈசனே. அடுத்த மூணாவது வரி, கடந்து நின்றான் அவர்க்கப்புறம் ஈசன். ஸோ இதிலிருந்து என்ன சொல்கிறாங்க, சிருஷ்டிகரவான பிரம்மனுக்கும் நீலவண்ண கண்ணனான அந்த ஸ்ரீமன் நாராயணன் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டவர், அதுக்கப்புறம் வந்து கமலத்தின் மேல் தாமரை மலர் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அந்த சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மன், இந்த இருவரையும் தாண்டி அவர்க்கப்புறம் இன்னும் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த தலைவன் யார், அது எனது அப்பனான ஈசனே அப்படிங்கிறார். அடுத்தது கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே. இந்த வரி ஒரே ஒரு வரி தான், ஆனால் இதில் பல வகையான கருத்துக்கள் அர்த்தங்கள் பொதிந்திருக்கு. கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே, கடந்து நின்றான்னா எல்லா இடத்துலையும், ஆதி அந்தம் இல்லாமல், தூசு துப்பு எங்கேயும் இல்லாமல், நம்ம சாதாரண மனிதர்கள் ஸ்தூலத்தில் இருந்து ஓரறிவு உள்ள அந்த அபீமா போன உயிர்களில் இருந்து, அடுத்தது காகம் குருவி மயில் பறவைகள் போன்ற பல வகையான அந்த பறவைகள் மூலியமாலும், விலங்குகளான யானை பூனை இந்த மாதிரி பல வகையான எங்கேயும் எல்லா உயிர்கள் இடத்துலையும் கடந்து நின்றான். அதாவது உயிருக்கு உள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த உயிரான அந்த ஈசனானவன் கடந்து நின்று இருக்கக்கூடிய அந்த தலைவனானவன் எனது ஈசனே. கண்டு நின்றானே, கண்டு நின்றானேன்னா என்ன அர்த்தம், நமக்குள்ளே இருந்து நம்மளையும் வழி நடத்தி நமக்கு நல்லது கெட்டதை போதித்து ஒரு குருவாக நின்று கொண்டு அனைத்தையும் நல்லது கெட்டது அனைத்தையும் கண்டு கொண்டு அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். அவன் யாரு, எல்லாத்துக்கும் ஜோதியாக இருக்கக்கூடிய அந்த பர பிரம்ம சுரூபமான ஈசனே அப்படிங்கிறார். ஸோ இது எவ்வளோ அருமையான பாடல் இது, சரியா. இப்போ அடுத்தது 15வது பாடலை நாம் இப்போ பார்க்கலாம். 15வது பாடலை அடியேன் இப்பொழுது படிக்கிறேன். ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரித்தாந்திருந்தான் அருட்சோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே. இதுவும் மிக மிக அருமையான பாடல் இது, அடியேன் திரும்பவும் வாசிக்கிறேன். ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்தார்ந்திருந்தான் அருட்சோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே அப்படிங்கிறது 15வது பாடல்.
இப்போது இந்த பாடலுக்கான பொருளை நம்ம பார்க்கலாம். பாடலினுடைய முதல் வரி, ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற. ஆதியுமாய் அரணாய் நின்றன, மற்ற கடவுள்களோ அவதாரங்களோ எல்லாத்துக்குமே வந்து இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற தன்மைகள் இருக்கும். ஆனால் ஜோதியாக இருக்கக்கூடிய அந்த ஈசனுக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. அந்த ஒளி ஆரியம் கோடி சூரிய பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த ஒளியானது, நமது புருவ மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த ஒளியானது அனைத்துக்கும் மேல் ஆதியும் அந்தமும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஜோதியாய் ஆதியுமாய் அரணாய். அரண்னா என்ன, இந்த ஈசன் தலைவன், பல வகையான அர்த்தங்கள் அந்த அரணாய்ங்கிறதுக்கு ஒரு, அரணாய்னா காவலாயின்னு ஒரு அர்த்தம். அதே மாதிரி அரணாய் அப்படின்னா அரண்கிறது தலைவன், யாரு, அந்த அப்பன் ஈசன். உடலுள் நின்ற, உடலுங்கிறது நம்மளுடைய ஸ்தூலம், நம்மளுடைய ஸ்தூலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜோதி ஆதியும் அந்தமும் மற்ற அந்த பிரம்மமான ஜோதி நின்ற இடம் எது, அந்த சதாசிவம். சதாசிவம் இருக்கக்கூடிய அந்த இடம்தான் வாழை வீடு, திருப்பார்கடல், சிவபுரம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தில் அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை நாம் வேண்டி நிற்போமாக. அது மட்டும் அல்லாமல் வேதியுமாய் விரிந்திருந்தான். வேதியுமாய்னா அந்த நான்கு வேதங்கள், வேதியுமாய் அப்படின்னா வேதங்கள். அந்த வேந்தாதத்தின் உட்பொருள் எது, அந்த ஓம்ங்கிற அந்த மந்திரம். அந்த ஓம்ங்கிற மந்திரம் தான் ஓங்காரம், பிரணவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல வகையான அர்த்தங்களை கொண்டிருந்த விழிப்பு நிலை பொருளான ஆ உ இம், அதாவது அகாரம் உகாரம் மகாரம். மகாரத்தின் மேலுள்ள அந்த மகாரத்தின் மேலே என்ன இருக்குது, அந்த மாயையான அந்த புள்ளி, அதுதான் ஓரெழுத்து, ஊமை எழுத்து, சாகா எழுத்து, சிவபுரம், மாயை எல்லாமே சொல்லக்கூடியது. ஏன்னா ஒரு எழுத்து, ஒரு இடம், நம்ம ஒரு எழுத்து எழுதணும்னு சொன்னால் கூட ஏன் போட்டாலும் சரி ஆண் போட்டாலும் சரி மொதல் ஒரு புள்ளியில் இருந்து தான் நமக்கு அது ஆரம்பிக்குது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் அப்படி தான், தாயோட யோனியில் கருப்பை பிடிச்ச உடனே, தாயிலிருந்து ஒரு குழந்தை வெளியில் வந்த உடனே அந்த புள்ளியிலிருந்து தான் அந்த உயிரானது எழுந்து நடமாடி கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி பல வகையான அந்த சத்தியங்கள் வந்து அதில் மறைஞ்சிருக்கு. ஸோ அந்த பிரணவத்திலிருந்து வேதங்கள் வெளிப்பட்டு வேத வியாசர் என்ற மகான் எழுதிய அந்த நான்கு வேதங்களும் சரி, வேதியுமாய் விரிந்திருந்தான். ஸோ அனைத்து வேதங்களுக்கும் வேதமான அந்த பரம்பொருளான ஈசனே அனைத்திற்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி, அருட்சோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள். இது மிகவும் அருமையான வரி, அருட்சோதியுமாய், அது எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய, எல்லாத்துக்கும் அருள் செய்யக்கூடிய, ஜோதிக்கும் ஜோதியாய் பிரம்மமாய் இருக்கக்கூடிய அந்த ஈசனே சுருங்காததோர். அதை சுருங்காததோர்னா என்ன, எந்த ஒரு சூழ்நிலையிலுமே தன்மை மாறாமல், எந்த ஒரு சூழ்நிலையிலும், இப்போ காலங்கள் இருக்கிறது, பருவங்கள் இருக்கிறது, எந்த ஒரு சூழ்நிலையிலுமே தன்னுடைய நிலையிலிருந்து மாறாத ஒரே தன்மையாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மம் யார், சுருங்காததோர் தன்மையுள். வளர்வதும் இல்லை, தேய்வதும் இல்லை, அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, என பரபிரம்மம் பரஞ்சோதி அவர். அப்பேற்பட்ட அந்த தெய்வம் யார், அந்த ஈசனே ஒரே தன்மையுள். நீதியுமாய் நித்தமாகி நின்றானே. அதே மாதிரி மக்கள் அவரை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் தவறுகள் செய்யக்கூடிய அவனுக்கு காலதேவனாகவும், தர்மத்தை காப்பவருக்கு தர்ம தேவனாகவும், கால பைரவனாகவும், இந்த மாதிரி அவருடைய ஒவ்வொரு முகூர்த்தங்களும் ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து தவறு செய்யும் பொழுது கண்டிக்கிறதுக்கும், நேர் தெய்வத்தன்மையோடு ஆன்மீகம் சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய குருவாகவும் அனைத்துமாகி இருக்கக்கூடிய நீதியுமாய் நித்தமாகி நின்றானே. நித்தியமான என்ன, நித்திய பொருள்ங்கிறது அந்த மெய்ப்பொருள், அந்த மெய்ப்பொருள் தான் அந்த வாசி மூலியமாக அடையக்கூடிய அந்த சதாசிவம். சதாசிவம்ங்கிறது அந்த பர வெளிச்சம், பரஞ்சோதி, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அந்த சிவனே அனைத்திற்கும் தலைவன் அப்படிங்கிறது இந்த பாடல்லையும் ஐயா சொல்லி முடிக்கிறாரு. திருப்பியும் ஒரு தடவை அடியான் இந்த பாடலை வாசிக்கிறேன், ஏன்னா அடியானுக்கு இது மிகவும் பிடித்த பாடல். ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற, வேதியுமாய் விரிந்திருந்தான் அருட்சோதியமாய் சுருங்காததோர் தன்மையுள், நீதியுமாய் நித்தமாகி நின்றானே. ஸோ இந்த பாடலும் பாடலை சார்ந்த பொருளும் அனைவருக்கும் பிடிச்சிருந்தால் அடியானுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடியார் பெருமக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ குருப்யோ நமக, சர்வமும் சத்குருவே. ஸ்ரீ நன்றாக ஸ்ரீ குருவாழ்க, குருவே துணை.